வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையின் எஃப்சி விசஸ் ஹைதராபாத் எஃப்சியோட ஐஎஸ்எல் சீசன் டென்னோட மேட்ச் 22 ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். சென்னை எஃப்சி ஹைதராபாத் எஃப்சிக்கு எதிரான மேட்ச்சில் ஜெயிப்பாங்களாப்பா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹைதராபாத் எஃப்சி ஐஎஸ்எல் சீசன் டென்னோட மேட்ச் 22 ப்ரிவியூ தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். சென்னை எஃப்சி வர்சஸ் ஹைதராபாத் எஃப்சி அக்டோபர் 23 திங்கட்கிழமை 8 ஜிஎம்சி பாலாயோகி ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் இந்த மேட்ச் நடக்க போகுது. இது ஹைதராபாத் எஃப்சியோட ஹோம் கிரவுண்டுமே நம்ம சொல்லுவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி வர்சஸ் ஹைதராபாத் எஃப்சியோட 8 ரெக்கார்டு ஐஎஸ்எல்ல என்னப்பா சொல்லுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சென்னை எஃப்சி ஹைதராபாத் எஃப்சி ஐஎஸ்எல்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 மேட்சஸ் மோதியிருக்காங்க. அதில் சென்னை எஃப்சி 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஹைதராபாத் எஃப்சி 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதே சென்னை எஃப்சி லாஸ் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச், ஹைதராபாத் எஃப்சி 4 மேட்சுங்க. ட்ரா பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்கும் 2 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க. சென்னை எஃப்சி வர்சஸ் ஹைதராபாத் எஃப்சியோட 8 ரொம்ப க்ளோஸாக போகுதுன்னு தாங்க சொல்லி ஆகணும். சென்னை எஃப்சி வர்சஸ் ஹைதராபாத் எஃப்சியோட 8 ரெக்கார்டு ஈக்குவலாகவே இருக்குங்க. இது மாதிரியான ஸ்டேட் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். இது மாதிரி ஒரு 8 வந்து இவ்வளோ க்ளோஸாக போகுது, ஈக்குவலாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் 11 பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் 11 பார்த்துருவோம். சென்னை எஃப்சியோட ஃபார்மேஷன் 4-2-3-1. இதில் சென்னை எஃப்சியோட கோல் கீப்பர் சமித் மித்ரா, அவர் வந்து நம்ம மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவரோட தான் ஸ்டார்ட் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்மளோட 4 டிஃபெண்டர்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாஷ் சங்வான், லசா சிர்கோவிக், பிகாஸ் ரியான். பிகாஸ் பதிலாக மேபி அன்கிட் கூட ஆடலாம், பட் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ், ஜித்தேஷ், ஆயுஷ். அப்புறம் 3 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ், ஃபருக், ரஃபாவோ, பத்துச்சோலோ. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச பத்துச்சோலோ தான் ஆடுவார். ரஃபா வந்து செகண்ட் ஹாஃபில் வருவாருங்க. அப்புறம் ரஹீம் அந்த சைடு ஆடுவார். ஸ்டெய்கர் நம்மளோட கார்னர் ஃபீல்டுங்க. இது தாங்க நம்மளோட ஸ்டார்டிங் 11 இருக்கும். ஜார்டன் முறை இந்த மேட்சுக்கு அவைலபிளாக இருப்பார் மோஸ்ட்டாக. ஏன்னா முகோக்குளம் கேரளா எஃப்சிக்கு எதிரான ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி மேட்ச்சில் அவர் விளாண்டாரு செகண்ட் ஹாஃப். ஸோ இந்த மேட்ச்சில் அவைலபிளாக இருப்பார். ஸ்டார்டிங் 11 ஆடுறது டவுட் தான். சப்ஸ்டிடியூட்டில் அவர் ஷியூராக இருப்பார்னு நினைக்கிற ஜார்டன் முறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் 11 நல்லா தான் இருக்குது. ஹைதராபாத் எஃப்சியோட ஸ்டார்டிங் 11 வந்துடும். அவங்களோட ஃபார்மேஷன் 4-2-3-1. அவங்களோட கோல் கீப்பர் குர்மித், அவங்களோட டிஃபெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்சேனா, விக்னேஷ், பென்னன், ஜாவோ, விக்டர், யாசிர், ஃபிலிப்பே, ஹாரன், பூஜாரி, நோவல்ஸ், நிம்ஜார்ஜி. இது தாங்க ஹைதராபாத் எஃப்சியோட பிளேயிங் 11 இருக்க போகுது. என்னையை பொறுத்தவரைக்கும் ஹைதராபாத் எஃப்சியோட ஸ்டார்டிங் 11 ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை எஃப்சியோட ஸ்ட்ரென்த் என்னப்பா அப்படின்னு பார்த்தலாம். சென்னை எஃப்சியோட ஸ்ட்ரென்த் அவங்களோட மிட்ஃபீல்டுங்க. சென்னை எஃப்சியோட கரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 12. சென்னை எஃப்சி 3 மேட்சுமே தோத்துட்டாங்கங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஆகட்டும், மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் ஆகட்டும், ஒடிசா எஃப்சி, இந்த 3 மேட்சுமே சென்னை எஃப்சி தோத்துட்டாங்க. ஸோ சென்னை எஃப்சியோட ஸ்ட்ரென்த் மிட்ஃபீல்ட், சென்னை எஃப்சி மிட்ஃபீல்டில் எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த மேட்ச் அமையும்னு நான் நினைக்கிறேன். அதே ஹைதராபாத் எஃப்சியோட ஸ்ட்ரென்த் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைதராபாத் எஃப்சியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்த அவங்களோட டிஃபென்ஸுங்க. அவங்க டிஃபென்ஸ் எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ஹைதராபாத் எஃப்சி நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். டிஃபென்ஸ் நல்லா பண்ணால் ஹைதராபாத் எஃப்சி நல்லா பண்ணுவாங்கங்க. அவங்களோட கரண்ட் பொசிஷன் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 11. அவங்களுமே 2 மேட்ச் தோத்துருக்காங்க. இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்குமே ஐஎஸ்எல் சீசனில் இந்த ரெண்டு டீமும் இன்னும் 1 மேட்சை கூட ஜெயிக்கல. அவங்க விளாண்ட எல்லா மேட்சும் ஐஎஸ்எல் சீசன் 10 தோத்துருக்காங்க. இது ஒரு ஃபன் ஃபேக்ட்னு சொல்லி தாங்க ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ஸோட கீ பிளேயர்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சியோட கீ பிளேயர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை எஃப்சியோட கீ பிளேயர் கார்னர் ஷீல்டுங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சென்னை எஃப்சிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் சென்னை எஃப்சி கோலும் ஸ்கோர் பண்ணுவாங்க, சென்னை எஃப்சி அட்டாக்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்க. ஸோ அவர் ரொம்ப முக்கியம். ஸோ கார்னர் ஷீல்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்லேயே இருந்திருக்காங்க. இந்த ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி கோகுலம் கேரளா எஃப்சிக்கு எதிராக ஒரு 4 கோல் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்சில் ஆட்டிருக்கு, அப்புறம் இன்னொரு மேட்ச்சில் 1 கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி கார்னர் ஷீல் ரொம்ப கீ பிளேயருங்க. அதுவும் ஹெச்எஃப்சி ஹைதராபாத் எஃப்சிக்கு எதிரான கேமில் கார்னர் ஷீல் ரொம்பவே கீ பிளேயர். அதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் எஃப்சியோட கீ பிளேயர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவோ, விக்டருங்க. இவர் ஹைதராபாத் எஃப்சிக்கு ரொம்ப கீ பிளேயருங்க. அவரோட மிட்ஃபீல்டில் வந்து அவர் பாலை நல்லா ஹோல்ட் பண்ணுவார். ஸோ அதனால் ஹைதராபாத் எஃப்சிக்கு இவர் வந்து கீ பாசஸும் கொடுப்பார், க்ரியேட்டிவ் பாசஸ் பண்ணுவார். இது வந்து அட்டாக்கர்ஸ் பாசனா கோல் கூட ஸ்கோர் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல பிளேயர். அதே சமயத்தில் டிஃபென்ஸ்லேயும் நல்லா வேலை பார்ப்பாருங்க. அந்த ஓடுறதாகட்டும் அந்த ப்ரெஷர் கேங்கும் போடுவார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா ஜாவோ, விக்டர் ஹைதராபாத் எஃப்சிக்கு ரொம்ப கீ பிளேயராக இருப்பார் இந்த மேட்ச்சில்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். ப்ரெடிக்ஷன் என்னப்பா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை இனிங்ஸுக்கு நான் 2 கோல் அடிப்பாங்க சென்னை இனிங்ஸ், ஹைதராபாத் எஃப்சி 1 கோல் அடிப்பாங்க. இந்த மேட்ச்சை சிஎஃப்சி வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அகெயின்ஸ் ஹைதராபாத் எஃப்சியோட சென்னை இனிங்ஸ் தான் இந்த மேட்ச்சை ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னோட ஒப்பீனியனுங்க, உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் சென்னை இனிங்ஸி ஜெயிப்பாங்களாப்பா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை இனிங்ஸ் எஃப்சி விசஸ் ஹைதராபாத் எஃப்சியோட ஸ்கோர் லைன் என்னவாப்பா இருக்கும் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.